हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स 8th स्टैंडर्ड एक्सरसाइज 4.4 6th क्वेश्चन सॉल्व पन्ना 6th क्वेश्चन पारेंगा ए कैन डू अ पीस ऑफ वर्क इन 12 अवर्स बी एंड सी कैन डू इट इन 3 अवर्स सो ए तनिया 12 अवर्स से बी एंड सी वो 3 अवर्स से அதே மாதிரி வேற எஸ் ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் 6 ஹவர்ஸ் இப்போ ஏவையும் சியும் வந்து சேர்த்துக்கிறாங்க அது ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து 6 மணி நேரத்தில் முடிக்க முடியுமா ஹவு லாங் வில் பி அலோன் டேக் டு டூ த சேம் ஒர்க் பி மட்டும் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க 6th க்வெஸ்சன் ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர் அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க க்வெஸ்சனில் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஏவோட தனிப்பட்ட ஒர்க் எவ்வளோனா 1/12 அதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் பி அண்ட் சிஸ் ஒர்க் வந்து 1/3 இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறேன் சரிங்களா ஸோ நவ் டோட்டல் ஒர்க் டன் பை ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது அப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிட்டாலே போதும் 1/12 ப்ளஸ் 1/3 ஸோ ரெண்டு டினாமினேட்டரும் வேறு வேறு அப்போ 3 டேபிளில் கண்டிப்பாக 12 வரும் 1/12 ப்ளஸ் 1/3 இன்டூ 4 இன்டூ 4 ஏன்னா 3 4 என்ன கிடச்சிடும் 12 கிடச்சிருமா அப்போ 1 + 4 ஹோல் டிவைடட் பை 12 ரெண்டு பக்கமே 12 வரும் ஸோ 12 ஸோ 1 + 4 வந்து 5 5/12 இதுதான் நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் டன் ஏபிசி 3 பேர் சேர்ந்துமே 5/12 தான் வேலை பார்த்துருப்பாங்க இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா நவ் ஏ அண்ட் சிஸ் ஒர்க் ஏ அண்ட் சியோட ஒர்க் எவ்வளோ 6 1/6 ஸோ என் ஐடியா என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து நான் ஏ ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணுறேன்னு வைங்க எனக்கு வெறும் பி மட்டும்தானே கிடைக்கும் அதுதான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்லேருந்து ஏசியோட ஒர்க்கை மட்டும் என்ன பண்ண போகிறேன் நான் மைனஸ் பண்ண போகிறேன் ஸோ டு ஃபைண்ட் பீஸ் ஒர்க் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி ஸோ 3 பேர் செஞ்ச வேலையிலேருந்து 2 பேரோட வேலையை எடுத்தால் அந்த 3வது பியோட வேலையை நான் கண்டுபிடிச்சிடலாம் 5/12 மைனஸ் 1/6 ஸோ 5/12 மைனஸ் 6 டேபிளில் 12 வந்து 2 டைம்ஸ் ஸோ இன்டூ 2 இங்கேயும் இன்டூ 2 2 1s are 2 டிவைடட் பை 6 2s are 12 ரெண்டுமே ஒரே வேல்யூ ஆகிடுச்சா இப்போ 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டாலே போதும் 5 - 2 வந்து 3 இல்லையா ஸோ 3/12 3/12னா 3 டேபிளில் 12 கேன்சல் ஆகும் 3 1 டைம் 3 4 டைம் ஸோ 1/4 அப்போது பி அலோன் டேக் 4 days டு கம்ப்ளீட் த ஒர்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா வெறும் 4 நாள் தான் பி எடுத்துக்கிறாங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்